ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிஷத்தப்பில் வந்து எப்படி வந்து லோன் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிஷத்தப்பில் வந்து லோன் வந்து ரீபேமெண்ட் வந்து ஈஸியாகவே நாம் வந்து பண்ணலாம். ஸோ சிம்பிளாக வந்து பண்ணலாம். எப்படின்னா, கூகுள் பே உங்கள்கிட்ட இருந்தால் போதும். ஸோ கூகுள் பேலேயும் பண்ணலாம், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நெட் பேங்கில் பண்ணலாம், ஸோ ஃபோன்பேயில் பண்ணலாம். நான் இப்போ கூகுள் பேயில் வந்து எப்படி வந்து கிஷத்தப்பில் வந்து லோன் ரீபேமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய கிஷத் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து லோன் வந்து எது ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, இதில் பே நோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. பே நோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. இல்லைனா பாஸ்ட் கேஷ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி. ஸோ அப்டேட் ஆகுது. ஸோ அதை கிளிக் பண்ணதுமே செகண்ட் டைமும் பே நோன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பே நோன்னு சொல்லி கிளிக் பண்ணதுமே இதில் பேமெண்ட் பேஜுக்குள்ளே இதில் பேரும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கும். பேமெண்ட் வியா யூபிஐ ஆப், யூபிஐ ஐடி, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், பேமெண்ட் வியா யூபிஐ, டெபிட் கார்டு, நெட் பேங்க். ஸோ டெபிட் கார்டு நெட் பேங்க் மூலமாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சர்வீஸ் சார்ஜ் எடுப்பாங்க. ஸோ 1000 ரூபாய்க்கு 15 ரூபா என்னமோ சர்வீஸ் சார்ஜ் எடுக்கிறாங்க, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 5295 ரூபா நான் பே பண்ண வேண்டியிருக்கு, ஆனால் 5376 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட 80 ரூபா கிட்ட எடுக்கிறாங்க. ஸோ ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் இல்லாமல் எப்படி ரீபேமெண்ட்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் நேம், பேங்க், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பெனிஃபென்சரி நேம்னு இருக்கும், இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணுறது சைடில் இருந்தால் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும், காப்பி ஆயிரும். ஸோ இப்போ காப்பி ஆயிடுச்சு. நான் கூகுள் பே ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுடைய கூகுள் பே ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி அதில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் காப்பி பண்ணி வைக்க உங்களுடைய கூகுள் பேயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ என்னுடைய கூகுள் பே ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நியூ பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃப்ரண்ட் பேஜ்லேயே இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னுடைய கூகுள் பே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நியூ பேமெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ லோட் ஆகுது. இதில் வந்து இதில் கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அக்கௌண்ட் நம்பர்னு இருக்கும் ஃபஸ்ட்டு, நம்ம வந்து நேமை தான் காப்பி பண்ணோம் ஃபஸ்ட்டு. ரிசிப்ட் நேம்னு இருக்கும், இதில் காப்பி பண்ணதை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு, இந்த ரெண்டுமே காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அக்கௌண்ட் நம்பர் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இதில் அக்கௌண்ட் நம்பர்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதுதான் அக்கௌண்ட் நம்பர், இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கூகுள் பேயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃப்ரீ அண்டர் அக்கௌண்ட் நம்பரை அதேமாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஐஎஃப்சி கோட் இருக்கும், ஐஎஃப்சின்னு இருக்கும், இதில் வந்து உங்களுடைய கிஷத்தோட ஐஎஃப்எஸ்சி நம்பரை வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஐஎஃப்எஸ்சின்னு இருக்கும், இதை காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி ஆயிடுச்சு. ஸோ காப்பி ஆயிடுச்சு. நான் ஐஎஃப்எஸ்சி கோட நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கிஷத்தில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ரீபேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வாட் இஸ் ஃபார்ம். ஸோ கீழே இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. இப்போ வந்து அமௌண்ட்டு இதில் வந்து உங்களுக்கு பண்ணிவிட்டு ஸோ ப்ரொசீட் டு பேன் கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கான ரீபேமெண்ட் வந்து அமௌண்ட் வந்து பே ஆயிடும். ஸோ இப்படி தான் வந்து கிஷத்தில் வந்து ஈஸியாக வந்து லோன் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறது. இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற எனக்கு கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போட்ட லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.